ஹலோ வியூவர்ஸ், இந்த புதிய தகவலை உங்களை சந்திக்கலாம். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூரினை வந்து கரண்டாக மாற்றக்கூடிய ஒரு மிஷினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிஷின் எப்படி இயங்குது தாங்க முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்டல் ரோபோட்டிக்ஸ் உயிரி பொறியாளர் தாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயினாக வந்து யூரின் தாங்க இதில் முக்கியமாக செயல்படுது. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, யூரின் அடைக்கிறதுக்காண்டி பல நுண்ணுயிரியல் சிலிண்டரில் அடைக்கிறதாங்க இந்த கருவிங்க. ஸோ இந்த கருவியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலிண்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டர் வந்து 2 லிட்டர் வரைக்கும் அந்த யூரினை பிடிச்சி வச்சுருங்க. ஸோ அந்த யூரினை வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா போதுங்க. அந்த நுண்ணுயிரில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த யூரின் கருவிகளை வந்து அதை உண்ணுங்க. ஸோ இது விருப்பப்பட்ட உணவாக கூட இருக்குங்க அந்த நுண்ணுயிரிகளுக்கு. ஸோ இதுக்கு துணை பொருளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கழிவுகளை சாப்பிட்டு நமக்கு எலக்ட்ரான்களை உற்பத்தி பண்ணி தருதுங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிலிண்டரில் ஒவ்வொரு சிலிண்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 மில்லி வால்ட் வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணி தருதுங்க. ஸோ இது மூலமாக நம்ம பார்த்துட்டோம்னா, ஸ்மார்ட் ஃபோன் ஒளிப்பலகை மற்றும் சிறிய கழிப்பறை விளக்குகள் போன்றவற்றை வந்து சார்ஜ் செய்த உதவுதுங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக, அதாவது நம்ம யூரினை வந்து நம்ம செப்டி டேங்கில் இந்த மாதிரி இதில் விடுறப்போ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மிஷினில் ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி அளவுக்கு வந்து நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுதுங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.